வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு வித்தியாசமான காணொளி பார்க்கலாம். நீண்ட நேரம் சுய இன்பம் பெறுவது எப்படி, மற்றவங்களுக்கு சுய இன்பம் பெறுவது என்ற அனுபவம் எப்படி என தெரியவில்லை. ஆனால் நான் இதை முயற்சி பண்ணி பார்த்தப்ப நல்லா இருந்தது, செம்மையாக இருந்தது. அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் இதை கேட்குறதோட மட்டும் நிறுத்திக்காமல் நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். எளிய வழிமுறை தான். நீண்ட நேரம் சுய இன்பம் பெறுவது மட்டும் இல்லைங்க, அப்புறமா அதை நீங்கள் நினச்சி பார்க்கும்போது கூட அந்த சுய இன்பம் பெறும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீலிங்ஸு, ஒரு சிலிர்ப்பு இருந்ததோ அதே எனர்ஜி நினச்சி பார்க்கும்போதும் உங்களுக்கு கிடைக்கும். இது உறுதியாக நான் சொல்கிறேன். என்னடா நீ இப்படிலாம் பேசுகிற, உன்னை நல்லவன் நினச்சமேடா, இப்படியெல்லாமா வீடியோ போடுவ, சீ போடா நாய பேய கழுத அப்படின்னு திட்டி, கெட்ட வார்த்தையில் திட்டி கமெண்ட் பண்ண ஆரம்பித்தவங்களுக்கு என்னை திட்டத்துக்கு முந்தி இந்த வீடியோவை ஒரு தடவை முழுசாக கேட்டுட்டு அப்புறமா உங்கள் கருத்தை சொல்லுங்கள். என்னோட முதல் அனுபவம் ரொம்ப நல்லா இருந்தது. அது எதிர்ச்சியாக நடந்தது தான், நான் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் நடந்தது. ஆனால் இப்போ வரைக்கும் அதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சரி, யாம் பெற்ற இன்பம் இந்த வையகமும் பெறட்டும் அப்படின்னு காணொளி மூலயமா இதை உங்ககிட்ட சொல்கிறேன். வாங்க, நீண்ட நேரம் சுய இன்பம் பெறுவது எப்படிங்கிறத பார்க்கலாம். எளிமையான வழிமுறைகள் நிறைய இருக்குது, நமக்கு தான் அதை செயல்படுத்த நேரமும் மனசும் இல்லை. இப்போ கோடைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு, சூரிய வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஏப்ரல் மே காலகட்டத்தில் இன்னும் அதிகமாக இருக்கும். அவர் சூரியன் மேலே இல்லை, மனிதர்கள் மேலே தான். நிறைய பேர் பறவைகளுக்கு மாடி மேலே தண்ணீர் தானியம்லாம் வைக்கிறாங்க, ரொம்ப நல்ல விஷயம், பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஆனால் அதே நேரம் தெருவில் சுற்றிட்டுருக்கிற அந்த நாய், பூனை, கோவிலுக்கு நேர்ந்து விடப்பட்ட உயிரினங்கள்னு நிறைய இருக்குது இன்னும். அவங்கெல்லாம் தண்ணிக்கு எங்கே போவாங்க? பாவம், சாக்கடை தண்ணியையும் மழை பெஞ்சா ரோட்டில் தேங்கி நிற்கிற தண்ணியையும் தான் குடிக்கிறாங்க. கோடை காலத்தில் சாக்கடையே வறண்டு கிடக்கு, அந்த உயிரினங்கள் தண்ணிக்கு என்ன பண்ணும்? தாகத்தை தீர்த்துக்க தண்ணிக்காக எங்கே எங்கேயோ குளம், கொட்டை, ஏரி, கிணறுன்னு தேடி அலையிறாங்க. ஒரு சில தெருவில் பார்த்தீங்கன்னா ரோடு மேலேயே துணி துவைக்கிற கல் இருக்கும், துணியெல்லாம் துவைச்சிட்டு இருப்பாங்க. தண்ணி தாகத்தில் அந்த ரசாயன தண்ணியை குடிக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். டேய், அதுக்கு என்னடா பண்ண சொல்கிற, சுய இன்பம் பெறுவதுக்கு எளிய வழின்னு சொன்னியே, அதை சொல்கிறா அப்படிங்கிறீங்களா? வாங்க பார்க்கலாம். நம்ம வீட்டு முன்னாடி ஒரு பழைய பிளாஸ்டிக் குடத்தை பாதியாக அறுத்தோ இல்லை சிமெண்ட் தொட்டியிலையோ மண்பானையிலையோ தண்ணி வைங்க. எல்லா காலத்துலேயும் தண்ணி வைக்கலாம், நல்ல விஷயந்தான். முடியாதவங்க இந்த வெயில் காலத்தில் ஒரு 5 மாதத்துக்காவது தண்ணி வைங்க. ஒரு ஜீவன் அந்த தண்ணியை குடிச்சிட்டு நம்மளை நன்றியோட மன திருப்தியோட பார்க்கும்போது அதோட கண்ணில் ஒரு திருப்தி தெரியும், ஒரு மகிழ்ச்சி தெரியும். அதை நீங்கள் பார்க்கும்போது அப்போ உங்கள் மனசில் ஒரு மகிழ்ச்சியும் சிலிர்ப்பும் வரும். அதுதான் சுய இன்பம். இன்னொரு உயிருக்கு தண்ணி கொடுத்தோங்கிற திருப்தியும், அந்த உயிர் தண்ணி குடித்து மனநிறைவோடு இருக்குங்கிற அந்த நினைப்பும் உண்மையான சுய இன்பம். நான் போன வருஷம் கோடை காலத்தில் தான் எதிர்ச்சியாக தான் இதை ட்ரை பண்ணேன். வீட்டில் இருந்த பிளாஸ்டிக் குடத்தை பார்க்கும்போது தோணுச்சு, இதில் தண்ணி வச்சு வெளியே வச்சா என்ன, ஏதாவது வந்து குடிக்குமா, சரி டெஸ்ட் பண்ணி தான் பார்ப்பேன், இந்த மாதிரிலாம் நான் வித்தியாசமாக ஏதாவது யோசிப்பேன், இதை செஞ்சு தான் பார்ப்பேன் அப்படின்னு சரி வச்சுட்டேன். ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை எந்த உயிரினும் வந்து குடிக்காது அப்படின்னு. எல்லார மாதிரியும் அது எங்கேயாவது குடிச்சிக்கும், எங்கேயாவது சாப்பிட்டுக்கும் அப்படின்னு தான் நினச்சிட்ருந்தேன். நான் வெளியே போகும்போது கடைக்கு போகும்போதெல்லாம் கவனிச்சிருக்கேன், பக்கத்து தெருவில், அந்த தெருவில், 2-3 தெருவில், அந்த ரோட்டில், எங்கேயோ ஒரு மூலையில் நிறைய நாய்கள் இருக்கிறத வழக்கமாக அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் தான் அந்த நாயெல்லாம் இருக்கும் பார்த்துருக்கேன். ஒரு 2 நாட்கள் கழித்து ஏதோ 5 தெருவுக்கு அந்த பக்கம் விளையாட்டு இருந்த ஒரு நாய் எங்கள் வீட்டு வாசலில் இருக்கிற அந்த தண்ணியை குடிச்சிட்டு இருந்தது. குடிச்சிட்டு திரும்பி என்னை பார்த்தப்ப அதோடய கண்களில் ஒரு ஈரம் மாதிரி, அது ஏதோ ஆனந்த கண்ணீர் அழுகிற மாதிரி இருந்தது. ஒருவேளை வெயிலில் கூட எனக்கு அந்த கண்ணில் கிளாரிட்டி அப்படி தெரிஞ்சிருக்கலாம். என் மனசில் என்ன தோணுச்சுன்னா, எங்கேயோ 4-5 தெரு தள்ளியிருக்கிற நாய் இங்கே வந்து தண்ணி குடிக்குது, தண்ணிக்காக தேடி அலைஞ்சிருக்குது, தண்ணி குடிக்குது. அந்த நாய்க்கு வந்து சாக்கடை தண்ணியே குடிச்சிக்கலாம், இல்லை வேற எங்கேயோ தேங்கி இருக்கிற, அங்கேயே தண்ணி தேங்கி இருந்தது கீழே ரோட்டில், அந்த தண்ணியும் குடிச்சிக்கலாம். ஆனால் இங்கே வந்து தண்ணி குடிக்கும்போது அந்த உயிரினமும் யோசிக்கும்ல, நல்ல தண்ணியை குடிக்கணும், ஓரளவுக்காவது தூய்மையான தண்ணியை குடிக்கணும்னு. அந்த உயிரினங்களுக்கும் மனசில் எண்ணம் இருக்கும்ல. ஆனால் நாம் யாராவது என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா, ரோட்டில் தெரிகிறது அது எப்படியாவது சாப்பிட்டுக்கும், எப்படியாவது தண்ணி குடிச்சுக்கோங்க. நானும் அந்த போன வருஷம் இதை வைக்கிற வரைக்கும் அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தவன் தான்.
எப்படி குடிக்கும்? சாக்கடையில் குடிக்கும், தேங்கி நிற்கிற தண்ணி குடிக்கும். ஆனால் அதுங்களும் ஓரளவுக்கு சுத்தமான தண்ணியாவது குடிக்கணுங்கிற நினைப்பு அதுங்களுக்கு இருக்குங்கிறத நான் அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நிறைய பறவைகள், நிறைய நாய், பூனை, சின்ன சின்ன பூச்சிகள், சின்ன சின்ன குருவிகள் மாதிரி நிறைய வந்து தண்ணி குடிச்சிட்டு போச்சு. அதை பார்க்கும்போதெல்லாம் எப்படி இருந்ததுன்னா மனசில் எதையோ சாதிச்சிட்ட மாதிரி இருந்தது. டே, இத்தனை உயிரினங்கள்ரா தண்ணி குடிச்சிட்டு போகுதுரா, இத்தனை பேர்த்துக்கு நீ தண்ணி தாகத்தை அடக்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மனசில் ஒரு திருப்பு, ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. அதுதாங்க சுய இன்பம். யான் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெற வேண்டும். அதனால தான் இந்த விஷயத்தை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். இந்த விஷயத்தை நீங்கள் இன்னும் பல பேருக்கு சொல்லுங்கள். சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இந்த மாதிரி தண்ணி வைக்கும் பொழுது பல உயிரினங்களுக்கு பரவலாக தண்ணி தாகத்தை தீர்த்து வச்ச ஒரு மன திருப்தி நமக்கு கிடைக்கும். எல்லா உயிரினத்துக்கும் தினமும் சாப்பாடு போட்டு நம்மளால் பார்த்துக்க முடியாதுங்க, அது சாத்தியமும் இல்லை. அதுக்கு மிகப்பெரிய பொருளாதார பலம் வேணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டு வாசலில் தண்ணியாவது வைப்போமே. தண்ணி வைக்கிற விஷயம்னு மட்டும் இல்லைங்க, இன்னும் எவ்வளவோ சின்ன சின்ன விஷயங்கள், நம்மளால் செய்ய முடிஞ்ச நல்ல விஷயங்கள் இந்த உலகத்தில் பரவி கிடக்கு. நாம் தான் அதை புரிஞ்சிக்காம தெரிஞ்சிக்காம இருக்கோம். சுய இன்பம் பெறுவது என்பது நாம் நம்மால் முடிந்த உதவியை பிற உயிரினங்களுக்கு செய்து அந்த உயிரினங்களின் திருப்தியை, மகிழ்ச்சியை, மனநிறைவை அவர்கள் கண்களில், முகங்களில் காண்பதே ஆகும். உண்மையான சுய இன்பம் பெறுவது என்பது இதுதான். மாஸ்டர்பேஷன் பண்ணுனா மட்டும்தான் மூளையில் டோபமைன், புரோலாக்டின், என்டோர்பின்ஸ் மாதிரி இன்பத்தை தரக்கூடிய ரசாயனம் சுரக்கும் அப்படின்னு இல்லைங்க. நான் சொன்னல மேலே இந்த மாதிரி விடயங்களையும் செஞ்சு பாருங்கள், டோபமைன் அதிகமாகவே சுரக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், முன்னமே சொன்ன மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பிற்காலத்தில் வயதானதுக்கப்புறம் நம்ம எப்படியும் ஒரு ரூம்குள்ளேயோ ஒரு சேர்லேயோ தான் அடைஞ்சு கிடக்க போகிறோம், அதுதான் உலகமாக போகுது. அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி நல்ல விடயங்களும் நம்ம செஞ்சுருக்கோம், பல உயிரினங்களுக்கு தாகத்தை தீர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னு நினச்சி பார்த்தா அப்பவும் நம்ம மனசில் ஒரு சுய இன்பம் ஏற்படும். நம்மால் முடிந்த உதவியை எல்லா உயிரினங்களுக்கும் செய்வோம், சுய இன்பம் பெறுவோம். நன்றி நண்பர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். திட்டுறவங்க திட்டலாம், திட்டுறவங்க திட்டலாம். ஓகே.